ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भां इखनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् அங்கனிடு மதில் புடைசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைக்கும் விளக்கும் ஜோதி வெந்ததிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை இராமல் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக்காணு நாளே. கம்பன் காவியத்தில் ராமாயணத்தில் ராமனுடைய சரித்திரத்தை அனுபவித்து வருகிறோம். கம்பனின் காவிய நாயகன் ராமன். கிஷ்கிந்தா காண்டத்திலே வாலி வதைப்பழத்தை அனுபவித்து வருகிறோம். வாலியும் ராமனும் விவாதம் செய்ததை பார்க்கிறோம். முதலிலே வாலி வதம், பிறகு வாலி வாதம், பிறகு வாலியும் ராமனும் விவாதம். இப்பொழுது மறைந்திருந்து ஏன் கொன்றா என்று கேட்டதற்கு பதில் சொல்லியதை பார்த்தோம். ஒரு சிறிய சிந்தனையை இங்கே முன்னுரையாக தந்து பிறகு நாம் ராமனுடைய பதிலை பார்த்து இருக்கிறோம். வாலியினுடைய நிலை உயர்ந்து குரங்கு வாலி மனிதவாலியாகி மனிதவாலி தெய்வவாலி ஆகிறான். எனவே தெய்வவாலி என்ற தலைப்பிலே இன்றைய அனுபவத்தை நாம் அனுபவிக்க இருக்கோம். தெய்வவாலி மறைந்து இருந்து கொள்ளுவது தவறா சரியா என்பதை பல பேர் அதை பெரிய பிரச்சனையாக ராமன் மேலே களங்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அடியேன் மதுர ராமாயணம் என்று ஒரு 10,000 வரிகளிலே ஒரு சிறிய நூல் எழுதினேன். அது வசன கவிதையாக இருக்கும். அதே இந்த இடத்தை பற்றி ஒரு சிந்தனை உங்களிடம் பரிமாறிக்கொள்ளுகிறேன். மறைகள் என்பதும் மறைவழி என்பதும் மறைந்து நின்றே வெளிப்படும் தன்மைய வேதத்துக்கு மறையென்றே பெயர். பல சமயங்களிலே உலகத்திலே செயல்கள் எல்லாம் மறைந்து மறைந்தான் நடக்கின்றன. எல்லா இடத்திலும் ஆன்மா இருக்கு சொல்லுகிறோம், ஆன்மா யாருக்கும் தெரிவதில்லை. உயிருக்கு உருவம் கிடையாது, அந்த உயிரின்றி எதுவும் நடவாது என்று ஒரு கவிஞன் பாடினான். மறைகள் என்பதும் மறைவழி என்பதும் மறைந்தே நின்றே வெளிப்படும் தன்மைய உடலை காத்ததும் உயிர் உடலுக்குள்ளே வடவைத்தி மறையும் கடலுக்குள்ளே வடவா முகாக்னி ஒரு பரம் பொருள் உளவிடும் உலகிலே ஒருமை நெஞ்சினர் ஓர்வரி உண்மையே வானுக்குள்ளே நல் வாயு மறைவதும் வாயுக்குள்ளே ஒரு தீயும் மறைவதும் தீயும் தன்னில் நன் நீரை ஒழிப்பதும் நீரும் தன்னில் நிலத்தை ஒழிப்பதும் நிலமே தன்னில் உணவை ஒழிப்பதும் உணவில் உயிர்கள் தம்மை ஒழிப்பதும் உண்மை உண்மை ஒளிவிலா உண்மையே உணர்ந்தவர் தாமே இருடியர் உண்மை பூவுக்குள் தேன் பொதிந்து கிடக்குமே பொய்மைக்குள் மெய் பொதிந்து கிடக்குமே தேனுக்குள் சுவை மறைந்து கிடக்குமே சொல்லுக்குள் பொருள் மறைந்து கிடக்குமே எள்ளுக்குள் எண்ணெய் என்பது போல பாட்டுக்குள் பண் பாலினுள் நெய்போல் பரத்துக்குள்ளே பால் முதல் பூதம் தோன்ற காண்பது புலன்களின் காட்சி தோய்ந்து நிற்பதோ உண்மையின் சாட்சி வெற்றுடல் படகாகிடும் விசையாம் நேக காற்று போல் வினைப்பயன் தூண்ட பற்றும் பாசமும் அலைகளாய் புரள படகு பயணமே பாதிலே காண்போம் நீதியாளர்கள் தண்டனை தருவார் நேரில் குற்றத்தை கண்டதும் உண்டோ நீதிபதிகள் எல்லாம் நீதிமன்றங்களிலே ஆயுள் தண்டனை என்கிறார்கள் தூக்கு தண்டனை என்கிறார்கள் சிறை தண்டனை என்கிறார்கள் நேரிலே குற்றத்தை பார்ப்பதில்லை ஓதிடும் உண்மை சாட்சிகள் கொண்டே வாதிகள் தரும் வாக்கியம் கொண்டே சாகும் தண்டனை தருவதும் உண்டு
சத்தில்லா பழி என்பதும் உண்டு. இப்படி பார்க்கும் பொழுது உலகத்திலே நடக்கும் பல செயல்கள் எல்லாம் மலிந்துதான் நடக்கின்றன. இதோ ஒரு புகைப்பட கருவி வைத்திருக்கிறார்கள், ஆங்காங்கே மலைந்து மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய புகைப்பட கருவிகள். சமீபத்திலே ஒரு பாதுகாக்கப்பட்ட மத்திய அரசாங்கத்தின் அலுவலக வாசலில் எழுதியிருக்கிறது, இங்கே மறைந்து கண்காணிக்கும் புகை கேமரா புகைப்படம் உள்ள புகை கருவி உள்ளது, புகைப்பட கருவி உள்ளது. எனவே அனுமதி இல்லாமல் நுழைபவர்கள் எந்த நேரத்திலும் சுடப்படுவீர்கள் என்று இருக்கிறது. இப்படியாக பல செயல்கள் மறைந்திருந்தே நடத்தப்படுகின்றன. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே ராமாயணத்திலே வாலியை மறைந்திருந்து கொண்டது பெரிய தவறாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, என்கவுண்டர் என்ற ஒரு புதிய செய்தியை நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இது கம்பன் காட்டிய ராமாயணத்திலே வால்மீகி ராமாயணத்தின் மூலமாக மூலாதாரமாக கொண்டுதான் கம்பன் காட்டினான். எனவே இப்படிப்பட்ட செயல்கள் அரசன் தண்டிக்க முடியும், தண்டதரகா என்று ராஜாவை சொல்லுவார்கள். இந்த முன்னுரையோடு இப்பொழுது நாம் வாலி மனம் மாறி தெய்வவாலியாக எப்படி பேசுகிறான் என்று பார்க்க போகிறோம். கவி குலத்தரசு தன்ன கட்டுரை கருத்தில் கொண்டான் அவியுரு மனத்தனாகி அறத்திறன்னழிய செய்யான் புவியுடை எண்ணல் என்பது எண்ணினம் பொருந்தி முன்னே செவியுரு கேள்வி செல்வல் சென்னியின் இறஞ்சி சொன்ன. ராமனை பார்த்து எந்த வாலி திட்டினானோ, எந்த வாலி ராமன் செய்தது அநியாயம் என்று கூறினானோ, அதே வாலி சொல்ல போகிறான், தாயன உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்போ, தாயன உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்போ, நீ என நின்ற நம்பி நெறியினின் நோக்கும் நேர்மை நாயனின் என்பால் நவயுர உணரலாமே, தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியார. பூமியிலே நிற்கும் பொழுது தன் வீடு தெரியும், தன் தெரு தெரியும், பக்கத்திலே உள்ள ஒரு குண்டிலே போய் நின்றால் தன்னுடைய ஊர் தெரியும், பெரிய மலையின் மீது நின்றால் தன் கிராமமே தெரியும், இன்னும் சிறிது உயரத்திலே ஹெலிகாப்டர் சொல்லக்கூடிய விமானத்திலே சென்றால் அந்த மாவட்டம் தெரியும், இன்னும் உயர சென்றால் நாடு தெரியும், இன்னும் உயரே சென்றால் உலகம் தெரியும், இன்னும் உயர சென்றால் ஒன்றும் தெரியாது. ஆக நான் உயர உயர பார்வை மேலே செல்ல செல்ல அந்த விஷன் நம்முடைய காட்சி புலன் அதிகமாகிறது அல்லவா, அது மாதிரி இங்கே வாலி இப்போது உயர்ந்து நிற்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான், வரம் தரும் வல்லால் ஒன்று கேளன மறித்தும் சொல்வான் குரங்கென கருதினாயேன் கூறிய மனத்துக்கொள்ளேல், நான் குரங்கு, நான் பேசியதெல்லாம் தவறு, வரம் தரும் வல்லால் ஒன்று கேளன மறுத்து சொன்னான். இப்பொழுது வாலி தன்னை உணர்ந்து தன் நிலையை உணர்ந்து தன் செயலை உணர்ந்து ராமனை உணர்ந்து பேசுகிறான். தக்க நெறியும் தடையாகி தொப்பியிலும் ஊவினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையகோ என்று சொல்லி மிக்க இறைநிலை நெய்யா உயிர்நிலை தக்க நெறி தடை வாழ்ச்சி என்று சொல்லுவார்கள். வாலி இப்படி எல்லாவற்றையும் உணர்ந்து பேசுகிறான். ஏகு கூர்வாளியால் எய்து நாயடியின் ஆவிப்போ வேலைவாய் அறிவுதவினாய், ஏகு கூர்வாளியால் எய்து நாயடியின் ஆவிப்போ வேலைவாய் அறிவுதவினாய்.
மூவன் நீ முதல்வன் நீ முற்றும் நீ பற்றும் நீ பாவம் நீ தருமம் நீ பகையும் நீ உறவும் நீமேவ சர்வம் மம தேவதேவ மூவன் நீ முதல்வன் நீ முதலாவார் மூவர் மூவருள் முதலாவார் மூடி நீர் வண்ணம் அமலர்கள் அதிபதி அவனவர் மூவல் நீ முதல்வல் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீதருமம் நீ பகையும் நீ உறவும் நீ ஏற்கனவே பகை இப்போது உறவு நல்குறவும் செல்வமும் நரகமும் சொர்க்கமும் வெல்பகையும் நட்பும் விடமோ அமுதமுமாய் திருவிண்ணகர பெருமாள் உப்பிலியப்பன் பெருமாளை நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். நல்குறவும் செல்வம் நீதான், வறுமை நீதான், செல்வம் நீதான், நரகம் நீதான், சொர்க்கம் வெல்பகையும் நட்பும் விடமோ அமுதமுமாய். அதே கருத்தை சடகோபரந்தாதி பாடிய கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுகிறார். மூவல் நீ முதல்வல் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தருமோ நீ பகையும் நீ உறவும் நீ புறமெலாம் எரி செய்தோம் முதலினோர் பொருளிலா வரமெலாம் உருவி என் வசையிலா வலிமைசால் உரமெலாம் உருவி என் உயிரெலாம் முதலும் நின் சரமலால் பிரிவு வேறு உலகோரோ தர்மமே. எம்பெருமானே நீ செய்வதுதான் தர்மம், நீ சொல்வதுதான் சத்தியம், உனக்கு மேலே எதுவும் இல்லை. யாவரும் எவையுமாய் இருதுவும் பயருமாய் பூவும் நெல் வெறியும் ஒத்து ஒருவ அரும் பொதுமையா யாவரும் எவையும் தானாயவர் அவர் சமயம் தோறும் போயில். எம்பெருமானே உலகும் தளராமலின் இதுவார எங்கெங்கும் நீங்காமல் இருக்கும் ஒன்றே எவ்விடத்தும் வித்தாக எழும்பி நோக்கும் எம்முளைக்கும் முளையாகிய இந்த தேவே எவ்விடத்தும் உனையன்று என்ன உண்டோ எவ்வளவும் குணையிழந்தால் எங்கும் கொல்லோ எவ்வுயிர்க்கும் தாயான இறையே உன்னை எவ்வாறு மறந்துவேன் ஏழையேனே. யாவரும் எவையுமாய் இருதுவும் பயனுமாய் பூவும் நல் வெறியும் ஒத்து ஒருவன் அரும் பொதுமையாய் ஆவனியாவதென்று அறிவினார் அருளினார் தாவரும் பதமெனக் கருமையோ தனிமையோ. எம்பெருமானே உன்னை பார்க்கது உன்னோடு பேசுவது பண்டோடு இன்று அளவுமே என் பரும் பறை பண்டோடு இன்று அளவுமே என் பெரும் பலவினை தண்டமே அடியனேர் குருபதம் தருவதே சாமபேத தான தண்டம் சதசாம பேத. ரொம்ப அழகா சொல்லுவ சதசாம சாம தானம் சரச சாம தான பேத தண்ட சதுரா. தியாகராஜ கீர்த்தனை எங்கேயோ யாரோ பாடி கேட்ட ஒரு வரி இது. சத்துரா உனக்கு சாமம் தெரியும், பேதம் தெரியும், தானம் தெரியும், தண்டம் தெரியும். பேச்சாலே எப்படி கவருவது எப்படி மனசை மாற்றுவது என்று தெரியும். வேறுபடுத்தி பேசி மனதை மாற்ற தெரியும். கொடுத்து மனதை மாற்ற தெரியும். தண்டனை கொடுத்து மனதை மாற்ற தெரியும். சாம பேத தான தண்டம் மத்தினி உதவி உண்டோவானினும் உயர்ந்தவான கொற்றவாய் நின்னை என்னை கொல்லிய குழந்த தொல்லை சிற்றின குரங்கினோடோ தெரிவுற செய்த செய்கை வெற்றரசு எய்தி எம்பி வீட்டமா. என் தம்பி எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறார். என்ன செய்தான் தெரியுமா? வெற்றரசு எய்தி சாதாரண ஒரு புற உலகு மெட்டீரியல் கிங்டம் இந்த புறாரசை எடுத்துக்கொண்டு எனக்கு அற்புதமான விசும்பரசாகிய வீட்டரசை மோட்சத்தை கொடுத்திருக்கிறார். ஓவிய உருவனாயே உளது ஒன்று பெறுவது உண்பால் புவியல் நரவம்
தீவினை ஏற்று மேலும் எம்பிய சீரியன் மேல் ஏவிய பகழி என்றோ கூற்றினை ஏவலில் ஏவிய என் மேல் ஏவிய பகழி. அருமையாக எவ்வளவு மாறி இருக்கிறார் பாருங்கள் தெய்வவாளி. ஆமா எம்பெருமானே, தங்கெல்லாம் குரங்குகள், மது அருந்தும் வழக்கம் உண்டு, அதுவும் என் தம்பி சுக்ரீவனுக்கு அதிகமான பழக்கம் உண்டு. பூவியல் நரவம் மாந்தி புந்திவேறுற்ற போதில், ஒருவேளை மதுமயக்கத்திலே அவன் இருந்தால் தவறு செய்வான். தீவினை ஏற்றுமேனும் எம்பி மேல் சீரி என் மேல் ஏவிய பகழி என்னும் கூற்றினை ஏவலாமா, என் மீது போட்ட பானத்தை அவன் மீது போடாதே என்று தம்பிக்காக பரிந்து பேசுகிறார். இன்னம் ஒன்றிறப்பதுண்டால் எம்பியை உம்பிமார்கள் தன்முனை கொள்வித்தான் என்று இகழ்வரே தடுத்தி தக்கோய் மும்முனை முடிந்தா என்றே இவன் குறை முடிப்பதையா பின்னிவன் வினையின் செய்கை அதனையும் பிழைக்கலாமோ. அழகாக சொல்லுகிறார், ராமா நான் இறந்து போகப் போகிறேன், எனக்கு பின்னால் என் தம்பியை பழி தூற்றுவார்கள், அண்ணனை கொண்டவன் அண்ணனை யாராவது சொன்னால் அவளை தடுத்து அவளுக்கு நல்ல புத்தி புகட்டு என்று சொல்லி இப்படி திரும்பி பார்க்கிறான். ஆஞ்சநேயர் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வமரோகதாஜ்யம் வாக்கொடுத்தம் ஹனுமஸ்மரணாத்பவேது. அந்த ஆஞ்சநேய பெருமானங்க நிற்கிறானாம். அதை பார்த்துவிட்டு வாலி சொல்லுகிறான் ராமனை பார்த்து, மற்றிலே எனினும் நாயரக்கனி வாலி பற்றி கொற்றவனின் கண் தந்து குறக்கியல் தொழிலும் காட்டப் பெற்றிலேன் கடந்த சொல்லின் பயனிலை பிரிதுன்றேனும் உற்றது செய்க என்றாலும் உரிய அருமன் என்ற என்ன அழகாக பேசுகிறான். ராமா நானே சீதையை உம்மிடத்திலே ஒப்படைப்பதற்கு வாய்ப்பு தரவில்லை, வாய்ப்பு கிட்டவில்லை, என்னாலே முடியல. ஆனால் உற்றது செய்க என்றாலும் உரியையூ அனுமன் என்றார். எனவே அந்த செயலை செய்வதற்கு இந்த அனுமன் தான் மிகச்சிறந்தவன். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அனுமனுக்கு வாலி சான்றிதழ் தருகிறான் ராமன் முன்னாலே. அனுமனின் பவனை அழியையனின் செய்ய செங்கை தனு என நினைது, அனுமனின் பவனை அழியையனின் செய்ய செங்கை தனு என நினைதி, மற்றென் தம்பி நின் தம்பியாக நினைதி, செங்கை தனு என நினைதி. அனுமனை உன் கையே இருக்கும் வில்லை போல் நினைத்துக் கொள். என்ன அழகான வார்த்தை! விடுத்தரிசை கருமம் திருத்தி திருவோண திருவிழவில் என்று பேசும் பல்லாண்டு. விடுத்தரிசை ராமன் என்ன நினைக்கிறானோ அதை செய்ய வல்லவனா ஆஞ்சநேயன். அனுமன் என்பவனை ஆழியனின் செய்ய நின் செய்ய செங்கை தனு என நினைது, என் தம்பி நின் தம்பியாக நினைது. ஏற்கனவே உகனை தம்பி என்றான், பின்னாலே விபீஷணி தம்பி என்கிறான், இப்பொழுது சுப்ரமணி தம்பி என்றுதான் ஏற்றுக்கொள்ளப் போகிறான். ஆனாலும் இங்கே அதையே வழிமொழிகிறான் வாலி. ஓர் துணைவரின் ஓர் அணையவையிலை நீ இன்று அவ் வனிதையை தாடி கோடி வானினும் உயர்ந்த தோளாய். திரும்பி பார்க்கிறான் சுக்ரீவன், அழுது கொண்டே நிற்கிறான். மலைகளும் முனிவர் யாரும் மரமிசை அயனும் மற்ற துளைகளின் முடிவும் சொல்லும் துணிபொருள். கம்பனுக்கு காலமேகமாக கவிதை வருகிறது. மலைகளும் முனிவர் யாரோ மலர் மிசை அயனோ மற்ற துறைகளின் முடிவோ சொல்லும் துணி பொருள். உலகத்துக்கெல்லாம் மூலமே இல்லாத முதல்வனாக, இறுதி சொல்லாக, வடிவமாக, சொற்பொருளாய் நிற்பார் வந்தார் என்று இங்கே நிற்கிறானே. துணிவில் தாங்கி துணிவில் தூக்கி அரை கடல் ராமனாகி
அறநேறி நிறுத்த வந்தது இறை ஒரு சங்க இன்றி என்னுது. சாட்சாத் பகவான் இவன் என்று சொல்லுகிறார், கம்பன் காணும் ராமனுக்கும் வால்மீகி காட்டும் ராமனுக்கும் இதுதான் வித்தியாசம். தெய்வமாக பார்க்கிறான், தெய்வமாக காட்சி தெரிய தோன்றவே என்றான் கம்பன். நிற்கின்ற செல்வம் வேண்டி நெறி நின்ற பொருள்கள் எல்லாம் கற்கின்றது இவன் தன்னாமோ கற்பார் ராமதிரான எல்லால் மற்றும் கற்பரோ. நிற்கின்ற செல்வம் வேண்டி நெறி நின்ற பொருள்கள் எல்லாம் கற்கின்றது இவன் தன்னாமும் கருதுவது இவனை கண்டாய். எனவே இவன் சாதாரணமானவன் அல்ல. மத இயல் குரக்கு செய்கை மயல் ஒரு மாற்றி வள்ளல் உதவியை உண்மையாவி உற்றிடத்துதவிகிற்றி பதவியை எவர்க்கும் நல்கும் பண்ணவன் பணித்தையாவும் சிதவில் செய்து நொய்தின் தீர்வரும் பிறவி தீர்தீ. ராமனை பற்றி சுக்ரீவனுக்கு சொல்லுகிறான். சுக்ரீவனை ராமனிடத்திலே அடைக்கலப்படுத்துகிறான். மன்னவர்க்கு அரசன் மைந்த மற்றவன் சுற்றத்தோடும் உன்னடைக்கலம் என்று உயிர்த்தே உயர் கரம் ஊற்றி வைத்தான். அங்கே அங்கதன் வருகிறான், வாலி மைந்தன் அங்கதன் வருகிறான். கண்ணெல்லாம் நீர் ததும்ப அங்கதன் புலம்புகிறார். காதல் தாயை கண்ணின் கண்டார் உதிரவாரி கடலிடை கிடந்த காதல் தாயை கண்ணில் கண்டார். ரத்தக்கடலிலே இருக்கிறானா? கண்ட கண் கனலும் நீரும் குருதியும் கால மாலை குண்டலம் மலம்புகின்ற குலகுத்தோல் குருசில் திங்கள் என்றையே. வாலி மிகச் சிறந்த வீரன். வாலிபன் அங்கதன் தன் தந்தையை பார்த்து அழுகிறான். திரை வரையகத்து யாருக்கும் சிந்தையால் செய்கையால் ஓ தீவினை செய்திராதனை அதுதான் நிற்க நின்முகம் நோக்கி கூற்றம் வந்ததே அன்றோ ஜாதி ஆரதன் வழியை தீர்ப்ப. யாருக்கும் நீங்கள் எந்த தொந்தரவும் செய்து கிடையாதே என்கிறான். எழுதினை சூழ்ந்த உலகத்திலே எவருக்கும் சிந்தையால் செய்கையால் ஓர் தீவினை செய்தினால் செய்கையால் யாருக்குமே தீமை செய்து கிடையாதே. நொந்தனை அதுதான் நிற்க நின்முகம் நோக்கி கூற்றம் வந்ததே என்றோ. உனக்குமா மரணம் வர வேண்டும்? இப்படி வாலியை பார்த்து அழுகிறான். பஞ்சின்மெல் நடிகால் பங்கன் பாதுகம் அலாது யாதும் அஞ்சலித்து அறியா செங்கையானையாய் அமரறியாரும் எஞ்சளவிருந்தார் உன்னார் இன்னமுது இந்த நீயோ துஞ்சினை வள்ளியோர்கள் நிம்மியார் சொல்லல் பாலார் கடல் கடந்து அமுதம் கொடுத்தவனாயிற்றே கண்ணுதலால் சிவனுடைய சீடனாயிற்றே. அப்பொழுது வாலி தன் மகனை பார்த்து பேசுகிறான். பலவும் பண்ணி அழுங்கினம் புழுங்கி நோக்கி தீ உரு மெழுகினும் சிந்தை உருகினும் செங்கண் வாலி நீ இனி அயர்வாயல்லை என்று நன்னெஞ்சில் புருளி நாயகன் ராமன் செய்த நல்வினை பயனிது என்ற. எனக்கு ராமபிரான் செய்த அற்புதமான வரம் இது. ஆகையினாலே இவ்விருதி வந்து இசைந்தது யாருக்கும் சாந்தன நின்ற வீரன் தான் வந்து வீடு தந்த நேரடியாக எனக்கு மோட்சத்தை கொடுத்திருக்கிறான். அருமையாக பேசுகிறான் வாலி. பாலமை தவிர்தி பாலமை தவிர்தி பால ஸ்தாவது கிரீடா சத்தக தருண ஸ்தாவது தருணி ரத்தக விருத்த ஸ்தாவது சிந்தா சத்தக பரமே பிரம்மணி கோபிய சத்த பாலமை கிரீனி அண்ட் போலிஷன் பால் ஷேக்ஸ்பியர்.
இளமையாக இருக்கும் பொழுது தவறு செய்வது தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் என்பார் திருமங்கையாழ்வார். பாலமை தவிதி அங்கதனே இளமைத்தன்மையை ஒழித்துவிடு என் சொல் பற்றுதியாயின் மேல் ஒரு பொருளும் இல்லாமை பொருள் வில்லும் தாங்கி கால் தரை தோய நின்று கட்புல குற்றதம்மா மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்து என வணங்கு மைந்த அங்கதனுக்கு ஆலோசனை சொல்லுகிறான் அப்பனாகிய வாழி. மால் தரும் பிறவி நோய்க்கு மருந்தென வணங்கு மைந்த மயக்கமாக இந்த பிறவிக்கு மருந்து என்கிறான். என் உயிர்க்கிருதி செய்தான் என்பதை இறையும் என்ன உன் உயிர்க்குருதி செய்தி இவர் கமர் உற்றதும் தேல் பொன்னுயிர் தொழிலும் பூனாய் பொது நின்ற தருமம் நோக்கி மண்ணுயிர் குருதி செய்வார் மலரடி சுமந்து வாழ்தி. அழகான வார்த்தைகள். மலரடி சுமந்து வாழ்தி பூ மண்ணுமாறு பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணி முடிந்தவன். இதெல்லாம் எண்ணி எண்ணி நினைத்து பார்க்கும் பொழுதுதான் ஆழ்வார் பெருமக்களும் ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் கவிஞர்களும் எப்படித்தான் தமிழே ஆன்மீக தமிழிலே அற்புதமாக குள்ள குளிர கொடிந்து நீராடி இருக்கிறார். இப்படி சொல்லி நெய்யடை நெடுவேல் தானே நில் நிற நிறுதரென்னும் துய்யடை கனலி என்ன தோழினான் தொழிலும் தூயன் பொய்யடை உள்ளத்தார்க்கு புலப்பட புலவ மற்றும் கையடையாகும் என்றும் ராமர்க்கு காட்டும் காலை. ஏற்கனவே சுக்ரீவனை அடைக்கலம் என்று சொன்னான். இப்பொழுது அங்கதனை ராமன் கையிலே அடைக்கலமாக கொடுக்கிறான். பெரியோர்களே அன்பர்களே, காம்பிராலத்திலே வாலியின் மகன் அங்கதன் வாலியினாலேயே ஒப்படைக்கப்படுகிறான். துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று சத்திய சங்கல்பன் ராமன் என்ன செய்கிறான் தெரியுமா? பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது கம்பன் கவனமாக வாலி கிஷ்கிந்தையிலே தான் இறந்து போகும் பொழுது தன் மகனாகிய அங்கதனை அடைக்கலப் பொருளாக கொடுத்தான். அதை இறுதி வரை அப்படியே காப்பாற்றுகிறான் என்பதை காட்டுவதற்காகவே அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் பற்ற பரதன் வெண் குடைகள் விட்ட இருவரும் கபரி வீச அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் பற்ற பட்டாபிஷேகத்திலே கூட அங்கதன் ராமனிடத்திலே இருக்கிறான். ஏனென்றால் வாலி கேட்டுக்கொண்டபடி அங்கதனை தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறான். மிகச்சிறந்த ஒரு அபய பிரதானம் அளிக்கக்கூடிய வள்ளலாகிய ராமன் நெய்யடை நெடுவேல் தானே நில் நிற நிறுதலில் துய்யடை கனலி என்ன தோழினம் தொழிலும் தூயன் பொய்யடை உள்ளத்தார்க்கு புலப்படா புலவ மற்றும் கையடைய கையடையாகும் என்று அவராமற்கு காட்டும் காலை. மெய்யற்கே மெய்யனாகும் பொய்யற்கே பொய்யனாகும் புட்கொடியுடைய கோமான் பொய்யற்கு பொய்யனாக இருப்பானா மெய்யற்கு மெய்யனாக இருப்பானா? இப்படி அனுமனை ராமனுக்கு சிறந்த சேவகனாக காட்டி சுக்ரீவனை ராமனிடத்திலே ஒப்படைத்து பாதுகாப்பு தந்து தன் மகனாகி அங்கதனை ராமனிடத்திலே ஒப்படைத்து இப்போது வாலி தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கனானும் பொன்னுடைவாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றால் என்னும் உலகமேலும் ஏற்றின இறந்து வாலி அந்நிலை துறந்து வானுக்கு அப்புறத்தே உலகமான தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கனானும் பொன்னடிவோ பொன்னுடைவாளை நீட்டி நீ இது பொருத்தி என்றான். என்னும் உலகமேகும் ஏற்றினை இறந்து வாலி நிலை துறந்து வானுக்கு அப்புறத்துலகன. இப்பொழுது ராமனுடைய அம்பானது மீண்டும் ராமனிடத்திலே வருகிறதாம். கையவன்னையதலோடும் கடுங்கனை காலவாலி வெய்யமார் வலகத்துள் பந்தாது உருவே குயர்மே போய் துய நேர்கடல் தோய்ந்து தூய் மலர் அமரர் சூட்ட ஐயன் விடாத கொற்றத்து ஆவமந்து அடைந்ததன்றே.
அம்பரா துணியும் சேர்ந்து விட்டதால் இப்படியாக வாலியினுடைய உயிர் பிரிகிறது. அங்கதன் ராமநிலத்தை அடைக்கல பொருளாகிறான். இப்படியாக கம்பனின் காவிய நாயகனாகிய ராமனுடைய சரித்திரம் கேட்க கேட்க அப்போதைக்கப்போது ஆதாரமாக இனிக்கிறது அல்லவா? தொடர்ந்து காண்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சில் காம மகிழ்ந்து தெளிந்திருமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பூமையனாகும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழவண்டினமார் தெழவாழ் தொழில் சூழ்வ குளாரண்யமே மங்களாசாதனவரே மதாச்சாரிய போகமே சர்வைசபூர்வைராச்சாரியை சுக்ருதாயாசு மங்களம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்தூ.